ஸோ அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கிஃப்ட்டு தான் நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு ஐடியா இருக்குது. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 4 அந்ததுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அது போக நம்ம உண்டியல் வேற சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது காரணமே என்ன கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ கண்டிப்பாக அது பட் உண்டியலில் வந்து சேவ் பண்ணுறது அவருக்கு தெரியும், அது காயின்காக தான் சேவ் பண்ணுறது தெரியும். ஸோ காயின் வாங்க போகிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா இஸ் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செப்டம்பர் 6 வந்து பர்த்டே. ஸோ நான் உண்டியல் சேவிங் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். அதில் வந்து காயின்ஸ் தனியாக போட்டிருப்பேன், அப்புறம் வந்து கேஷ் தனியாக போட்டிருப்பேன். ஸோ காயின் உண்டியல் பார்த்திங்கன்னா ஒரு 4 உண்டியல் சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டப்பா அப்புறம் இன்னொரு உண்டியல் சின்ன உண்டியலில் பார்த்திங்கன்னா கேஷ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த கேஷ் உண்டியல் எதுக்காக சேவ் பண்ணுறேன்றதும் அந்த உண்டியல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது செப்டம்பர் 6. ஸோ காயின் எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி பாப்பா பர்த்டே என்னோட பர்த்டே வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்து காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து காயின் வந்து 10 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறதுல ஒரு 2 பவுன் கிட்ட சேவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நான் அதை போட்டுட்டு நகை எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் காயின் சேவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவரோட பர்த்டேக்கு அவர்கிட்டே காசு வாங்கி காயின் வாங்குறது வந்து நல்லதாக இருக்காது. அதனால தான் அந்த அமௌண்ட்டு வந்து நான் தனியாக உண்டியில் வந்து கேஷ் அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு தால் காசுலாம் வந்து அதில் போட்டு சேவ் பண்ணிவிட்டு சில்லற காசுலாம் வந்து உண்டியல் தனியாக உண்டியில் வந்து பாப்பாங்க சேவ் பண்ணுறாங்க. ஸோ அது அமௌண்ட்டு எவ்வளோ வருது என்னங்கிறத தனி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ தான் வரும், உண்டியில் நான் ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் போடுவேன். பட் உண்டியலில் வந்து சேவ் பண்ணுறது அவருக்கு தெரியும், அது காயின்காக தான் சேவ் பண்ணுறது தெரியும். ஸோ காயின் வாங்க போகிறோங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான். அவரோட பர்த்டேக்கு வந்து என்ன கிஃப்ட்டு சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சத்தியமாக எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா வீட்லேயே எடுத்துருவாங்க. ஸோ அவங்க தம்பி எடுப்பாங்க, அவங்க தங்கச்சி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கும்போது நம்ம என்ன கிஃப்ட் பண்ணலான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது காரணமே என்ன கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ கண்டிப்பாக அதில் என்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வச்சிருக்க அமௌண்ட்டுக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வந்து என்னால் வாங்க முடியும். நான் வச்சுருக்க அமௌண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி வாங்குறதுக்கு நான் நீங்கள் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அமௌண்ட் அதிகமாகவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம். ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 3000 to 4 அந்ததுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அது போக நம்ம உண்டியல் வேற சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கு நம்ம காயின் எடுக்க போகிறோம். ஸோ 1 கிராம் இப்போ ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 5000. அந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே போட்டு ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா 5000 கிட்ட வந்துடுது. ஸோ 5000 இருந்துச்சுன்னா நம்ம 1 கிராம் எடுத்துக்கலாம். 5000க்கு மேலே இருந்துச்சு, ஒரு 7000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கே என் ஹஸ்பண்ட்டை தான் காசு வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா ஒரு 3000 இருந்துச்சுன்னா 2 கிராமில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பிளான் இருக்குது. ஸோ அவர்கிட்டே நிறைய காசு வாங்க வேண்டியது இருக்குது. எப்படியும் பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் காசு கையில் கிடைக்கும். அப்புறம் வந்து கேக் வாங்கி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கேக் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கட்டிங் கேக் வாங்கி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து அவர் 2-3 ஆஃபீஸில் போய் அவங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து விட்டுவாங்க. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அன்றைக்கி 2-3 ஆஃபீஸ்க்கு போய் வந்து கேக் கட் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து நம்ம கேக் கட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிரும். நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறதே வந்து நைட்டாக இருக்கும், இல்லைனா அதுக்கு முதல் நாள் நைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4000க்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் நான் வாங்க போகிறேன். ஸோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உண்டியில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா உண்டியில் அமௌண்ட் போடுறதில்ல இப்போது, ஏன்னா அது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வந்து அதை வந்து திணிச்சு போட்டோம்னா கிழிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தினால நான் அதில் வந்து இந்த 1 மந்த் போடவும் இல்லை. ஸோ எவ்வளோ இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ உண்டியில் இருக்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கு கூட அவர்கிட்டயே காசை வாங்கி நம்ம காயின் வாங்க போகிறோம். ஸோ கம்மியாக இருந்துச்சு 5000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1 கிராமில் மட்டும்தான் எடுக்க போகிறோம். கூட இருந்துச்சுன்னா அவர்கிட்ட காசை வாங்கி ஒரு 2 கிராமில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கிஃப்ட்டு தான் நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு ஐடியா இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் அதுக்கானது ஏற்பாடு பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு தெரியாமல் நான் போய் வெளியில் போய் வாங்கணும். ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல நான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். அவரோட பர்த்டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 வந்து அவருக்கு பர்த்டே. ஸோ செப்டம்பர் 6 வந்து நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை எடுத்து போகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.